தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் வெற்றி என்பது மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டதற்கு கிடைத்த வெற்றி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பங்கேற்றார். இதில் மக்களவைத் தேர்தலில் கட்சி தொண்டர்கள் மேற்கொண்ட பணிகள் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசினார். அதில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் வெற்றி என்பது மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டதற்கு கிடைத்த வெற்றி எனவும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். அதேபோல் மக்களவைத் தேர்தலில் பாஜக 27,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட்டுள்ளது எனவும் கட்சி வாரியான வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் தற்போது வரை ஏன் வெளியிடவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். The DMK, its leader Mr. Stalin, not only for the victory but for the effort that was made to bring together all the secular democratic forces in the state into a common understanding. All those issues, the worst unemployment in the country in half a century, the crisis among the in agriculture leading to the suicide by our farmers, the entire slowdown of the economy, the ruining of the small scale industry. All these issues, which are their issues, they all could be pushed into the background by building up a narrative based on Pulwama, Balakot and rousing Hindutva nationalism. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.